அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 4 மாதங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு சிறு விழிப்புணர்வு பதிவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், மேச ராசியாகும். பரணி நட்சத்திரத்தினுடைய அதிபதி சுக்கிர பகவானாகும். மேச ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவானாகும். பொதுவாக பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அடுத்த 4 மாதங்களில் நீங்கள் சற்று விழிப்புடன் செயல்படும் பொழுது சில தேவையற்ற விஷயங்களிலும் சில தேவையற்ற எதிர்மறையான செயல்களிலும் தவிர்த்து நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய சூழல்கள் உருவாகும். அடுத்த 4 மாதங்களில் உங்களுக்கு சற்று கிரக பலன்கள் சற்று மாறுதலுடன் செயல்படுவதினால் எதிலும் சற்று விழிப்புடன் செயல்பட்டால் நிச்சயம் உயர்வுகளை பெறலாம். உங்களது ஜென்மராசி என்று சொல்லக்கூடிய மேசராசியில் குரு பகவான் ராகு பகவானுடன் சேர்ந்து குரு சண்டால யோகமைப்பில் வலிமையாக இருப்பதும் உங்களது 7ஆம் இடமான கலத்தரஸ்தானத்திற்குள் தடைகிரகமான கேது பகவான் வலிமை பெற்று செயலாற்றுவதும் உங்களது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் சற்று வக்ரம் பெற்று பின்னோக்கி உங்களது 10ஆம் இடத்திற்குள் செயல்படுவதும் என்று கிரக பலன்கள் அடுத்த 4 மாதங்களில் சற்று சுமாரான செயல்பாடுகளுடனே இருப்பதினால் நீங்கள் அனாவசியமாக சில விஷயங்களில் சிக்கி மனரீதியாக சற்று தெளிவுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பொது பலன்களாகும். அதனால் முடிந்தவரை மேசராசி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாயாக்காரன் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் குரு என்ற பெரும் பணத்துடன் சேர்ந்து உங்களது ஜென்ம ராசியில் ஜென்ம குரு ஜென்ம ராகுவாகவே பயணிப்பதினால் நீங்கள் அடுத்த 4 மாதங்களில் சற்று விழிப்புடன் செயல்பட வேண்டும். பொருளாதார விஷயமாகட்டும் அல்லது தொழில் ரீதியான விஷயமாகட்டும் அனாவசியமாக பிறருடைய பேச்சை கேட்டு பணத்தை கொடுப்பதோ அல்லது இந்த தொழிலை விட்டு வேறு தொழிலுக்கு செல்லலாம் என்ற எண்ணத்துடன் நீண்டகாலமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலை விட்டு வெளியேறுவதோ போன்ற விஷயங்களை அவசியம் ஈடுபடாமல் சற்று விழிப்புடன் செயல்பட்டால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இன்றி நல்ல முன்னேற்றங்கள் நிச்சயம் ஏற்படும். குடும்பம் ரீதியாக சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து போவது உங்களுக்கு மிக சிறப்பாகும். 4 மாதத்திற்கு பிறகு பிரம்மாண்ட கிரகமான ராகு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு மிக சாதகமாக அமைவது மட்டுமின்றி உங்களது கலத்தரஸ்தானத்தில் உள்ள கேது பகவானும் அடுத்த 4 மாதத்திற்கு மேல் பெயர்ச்சியாகி உங்களது 6ஆம் இடத்திற்குள் விபரீத ராஜயோகமைப்பில் செயல்படுவதும் நல்லதொரு சிறப்பாகும். அது மட்டுமல்லாமல் மிக விரைவில் குரு பகவானும் உங்களது ஜென்மத்தை விட்டு அகன்று உங்களது 2ஆம் இடத்திற்குள் பெயர்ச்சியாவதும் மிகப்பெரிய அற்புதமாகும். அதனால் இந்த 4 மாதங்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் சற்று விழிப்புடன் செயல்பட்டால் நல்ல உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். குடும்பம் ரீதியாக சில 3வது நபருடைய குறுக்கீடுகளால் சில பல பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உண்டு. அதனால் குடும்பத்தில் உள்ள நபர்களை பற்றி பிறர் அப்படி கூறுகிறார்கள், இவர்கள் இப்படி கூறுகிறார்கள் என்று வீண் சண்டையோ அல்லது வீண் பிரச்சனைகளையோ செய்து கொள்ளாமல் இருப்பது நலமாகும். உங்கள் குடும்பத்தாருடன் அனுசரித்து விட்டு கொடுத்து போவது நலமாகும். இந்த 4 மாதங்களில் உங்களுக்கு சற்று கோபங்கள் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. ஏனென்றால் மாயாக்காரனான ராகு பகவான் நடக்காத விஷயத்தை செய்யாத விஷயங்களை செய்தது போன்றும் நடந்தது போன்றும் ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கான சூழல்கள் உண்டு. அதனால் சில பல சங்கடங்கள் குடும்பம் ரீதியாக ஏற்படலாம். பொருளாதார ரீதியாக நீங்கள் சற்று மிக விழிப்புடன் செயல்பட வேண்டும். தேவையற்று பிறருக்கு பணம் கொடுப்பதோ அல்லது அனாவசியமாக கடன் வாங்கி ஆடம்பரம் சார்ந்து செலவு செய்வதோ போன்ற விஷயங்களை அடுத்த 4 மாதங்கள் தவிர்ப்பது மிக உத்தமமாகும். உதாரணத்திற்கு குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சியில் நடத்த வேண்டுமென்று கையில் பணம் இல்லை, பிறரிடம் அதிக வட்டியானாலும் வாங்கி கொள்ளலாம் என்று பணத்தை வாங்குவது, இது போன்ற விஷயங்களில் நீங்கள் அறவே ஈடுபடக்கூடாது. 4 மாதங்கள் சற்று ஒத்திவைத்து அதன் பின்பு கூட நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்ளலாம். அனாவசியமாக பிறரிடம் கடன் வாங்கி அதனால் சில பல துன்பங்களை சந்திக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். அதனால் கடன் சார்ந்தவற்றில் மிக மிக விழிப்புடன் இருப்பது அவசியமாகும். கல்வி கற்கக்கூடிய பரணி நட்சத்திரக்கார மாணவ மாணவர்கள் கல்வியில் அதிக விழிப்புடனும் அதிக அக்கறையுடனும் படிக்க வேண்டிய காலமாகும். இந்த காலகட்டத்தில் படிப்பின் மீது நாட்டம் என்பது மிக மிக குறைவாகவே இருக்கும். விளையாட்டு அல்லது நண்பருடன் பொழுதை கழிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் சில நண்பர்கள் தருகின்ற தவறான ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது போன்ற மாய எண்ணங்களும் அதிகரிக்கலாம். இதனால் நன்றாக படிக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்கார மாணவ மாணவர்கள் கூட கல்வி ரீதியாக சற்று தவறுதல்களை அடையக்கூடிய சூழல்கள் உண்டு. அதனால் கல்வியில் மிக மிக விழிப்புடன் செயல்படும் பொழுது கல்வியில் நல்ல மதிப்பெண்களை நீங்கள் நிச்சயம் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்கள் நண்பர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நீங்கள் பலிகடாகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதனால் நண்பர்கள் சார்ந்த விஷயத்தில்
மிக மிக விழிப்புடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் நண்பர் என்பது ஏழாம் பாவமாகும். தடைகிரகமான கேது பகவான் வலிமை பெற்று அங்கு செயல்படுவது உங்களுக்கு சில எதிர்மறையான பலன்களை, கல்வி ரீதியாகவும் நண்பர்களால் சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய சூழல்கள் மிக அதிகம். அதே போல் தொழில் செய்யக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக பிறருடைய பேச்சுக்கள் எதையும் கேட்கக்கூடாது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் நிறுவனத்தில் சில பல பிரச்சனைகள், சில பல மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் பல்லை கடித்து கொண்டு அங்கேயே அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் பணிபுரிவது அவசியமாகும். கௌரவம் பார்த்து அந்த வேலைகளை தூக்கி வீசிவிட்டு என்னுடைய திறமைக்கு நல்ல வேலைகள் கிடைக்கும், நான் பார்த்து கொள்கிறேன் என்ற எண்ணங்கள் மாயாக்காரனான ராகு பகவான் உங்கள் மனதில் ஏற்படுத்தலாம். இதனால் சில நல்ல வேலைகளை சம்பந்தமில்லாமல் இழக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதனால் பொருளாதாரம் சார்ந்த இழப்பீடுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால் முடிந்தவரை எதிலும் விட்டு கொடுத்து மிக மிக தாழ்ந்து போவது உங்களுக்கு மிக அவசியமாகும். அதே போல் இவர்கள் நெருங்கிய நண்பர்கள், அவர்கள் தெரிந்தவர்கள், அவர்கள் சொன்னால் சரியாக இருக்கும், இவர்கள் சொன்னால் சரியாக இருக்கும் என்று ஒரு செயல்களை கேட்டு செயல்படுவது போன்ற விஷயங்களை நீங்கள் அறவே தவிர்க்க வேண்டும். அதே போல் நீங்கள் பணிபுரிகின்ற நிறுவனங்களை பற்றி உயர்வாகவோ தாழ்வாகவோ எதையும் பிறரிடம் கூறக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தவறாக சித்தரிக்கப்பட்டு அவை உங்களுக்கு சில மன உளைச்சல்களையும் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தக்கூடிய சூழல்கள் உருவாகும். அதனால் முடிந்தவரை நீங்கள் பணிபுரிகின்ற நிறுவனங்களை பற்றி எந்தவித பேச்சுக்களையும் பேசுவதை அவசியம் குறைத்து கொள்வது உங்களுக்கு நலமாகும். சுயமாக தொழில் செய்கின்ற பரணி நட்சத்திரக்காரர்கள் சுயத்தொழிலில் மிக மிக எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அனாவசியமாக பிறர் சொல்கிறார்கள் என்று இதில் பணத்தை முதலீடு செய்தால் பெரும் லாபம் கிடைக்கும், இந்த மிஷினரியை வாங்கி போட்டால் அதற்கு பெரிய லாபம் கிடைக்கும் என்று கடன் வாங்கி பெரிய முதலீடுகள் செய்வதோ, அல்லது சின்ன சின்ன ஆர்டர்களை உதாசீனப்படுத்தி பெரிய ஆர்டர்களுக்காக கடுமையாக அலைவது போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டும். எந்தவித சிறு சிறு ஆர்டர்கள் கிடைத்தாலும் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செயலாற்றும் பொழுது பெரிய லாபத்தையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். அதனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் சுயதொழில் ரீதியாக சற்று அனுசரணையுடன் நன்றாக யோசித்து செயல்படுவது அவசியமாகும். கம்பெனி சார்ந்த முதலீடுக்காக பிறரிடம் அதிக வட்டிக்கு பணம் வாங்குவது அல்லது பிறரை பொறுப்பேற்று ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்ற விஷயங்களை நீங்கள் அவசியம் தவிர்ப்பது உத்தமமாகும். அதே போல் இதுவரை திருமணமாகாத பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களது கடத்தரஸ்தானத்தில் தடைகிரகமான கேது பகவான் வலிமை பெற்று இருப்பது உங்களுக்கு அடுத்த 4 மாதங்களில் திருமணம் சார்ந்த வகையில் சிறு சிறு தடைகளை உண்டாக்கலாம். அதனால் இந்த 4 மாதங்கள் சற்று பொறுமையாக திருமணம் சார்ந்த முயற்சியை மேற்கொள்ளுங்கள். 4 மாதத்திற்கு பின்பு உங்களது கடத்தரஸ்தானத்தை விட்டு கேது பகவான் முழுமையாக அகழ்வதும் வக்ரம் பெற்றிருக்கின்ற கர்மாதிபதியான சனி பகவான் வக்கரத்திலிருந்து விலகி நேர்கதியில் உங்களது லாபஸ்தானத்திற்குள் பயணிப்பதும் விரைவில் உங்களது ஜென்மத்தை விட்டு குரு பகவான் உங்களது குடும்பம் என்ற உயர்ந்த ஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாவதும் என்று கிரக பலன்கள் அடுத்த 4 மாதங்களுக்கு மேல் உங்களுக்கு மிக மிக சாதகமாக செயல்படுவதினால் அடுத்த 4 மாதங்களுக்கு மேல் உங்களுக்கு திருமணம் சார்ந்த முயற்சிகள் பல வெற்றியடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக மிக அதிகம். அரசு துறையில் பணிபுரிகின்ற பரணி நட்சத்திரக்காரர்கள் அரசு துறை சார்ந்த எந்த பணிகளாக இருந்தாலும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்ற தேவையற்ற சில விஷயங்களை தவிர்த்து உடனுக்குடன் அந்த பணிகளை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் சிலரிடம் தேவையில்லாமல் சில வார்த்தைகளை பேசி அதனால் சில தொந்தரவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம். அதனால் யாரிடம் பேசும்பொழுதும் சற்று கவனமுடன் பேசுவது அவசியமாகும். எந்தவித டாக்குமெண்ட்டில் கையெழுத்திடுவதாக இருந்தாலும் அதை ஒரு முறைக்கு பலமுறை படித்து பார்த்து அதன் பின்பு கையெழுத்திடுவது உங்களுக்கு மிக சிறப்பாகும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றுமில்லை. சற்று விழிப்புடன் செயல்பட்டால் அரசு துறையில் பணிபுரியக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்கள் உயர்வை நோக்கி பயணிக்கலாம் என்று குறிப்பிடலாம். பரணி நட்சத்திரக்காரருடைய ஆரோக்கிய நிலையை பொறுத்தவரை உங்களது ஜென்மத்தில் கலப்படக்காரகனான ராகு பகவான் கொழுப்பிற்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குருவோடு உங்களது ஜென்மத்திலேயே பயணிப்பதும் மந்தக்காரன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களது ஜென்மத்தை வலிமையுடன் பார்வை செய்வதனால் அவசியம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிச்சயம் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படாது, சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். குறிப்பாக உணவு சார்ந்த விஷயங்களில் அவசியம் அதிக குறிக்கோள்களையும் நெறிமுறைகளையும் பயன்படுத்துவது மிக முக்கியமாகும். சில தேவையற்ற உணவுகள் ருசியாக இருக்கிறதே என்று அதிகம் உண்பது அல்லது சில தேவையற்ற ஹோட்டல்களில் அசைவ உணவுகளை உண்பது போன்ற விஷயங்களை தவிர்த்து சரியான உணவு கட்டுப்பாடுகளை நீங்கள் வகுக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படாது. அதே போல் வண்டி வாகனங்களில் பயணிக்கிறீர்கள் என்றால் சில தேவையற்ற குடும்ப விஷயங்களையோ அல்லது கம்பெனி சார்ந்த விஷயங்களையோ நினைத்து குழப்பிக்கொண்டே பயணிக்காமல் சற்று விழிப்புடன் செயலாற்றுவது நன்மையாகும். இரவு நேரங்களில் நீங்கள் உங்கள் வண்டி வாகனங்களை இயக்காமல்
ஆக்டிங் டிரைவர்களை வைத்து இயக்கிக் கொள்வது உங்களுக்கு மிக சிறப்பாகும். பொதுவாக இந்த பதிவு பரணி நட்சத்திரக்காரர்களை பயமுறுத்த வேண்டும் அல்லது அவர்களுக்கு எதிர்மறையான கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்ட பதிவல்ல. கிரகச்சாரங்கள் சற்று மோசமாக செயல்படுவதினால் நாம் சற்று விழிப்புடன் செயல்பட்டால் சில பல தொந்தரவுகளிலிருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுமே என்ற நல்ல நோக்கத்திற்காக கருதி சொல்லப்பட்டவையாகும். இந்த 4 மாதங்களும் நீங்கள் அவசியம் முத்து மாரியம்மன் என்று சொல்லக்கூடிய மாரியம்மனுடைய கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ தவறாது சென்று அங்கே சுவாமிக்கு மஞ்சள் வாங்கி கொடுத்து உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர சகல முன்னேற்றங்களும் மேன்மைகளும் உங்கள் வாழ்வில் நிச்சயம் நடைபெறும். நன்றி, வணக்கம்.